அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் ஒப்பு வைக்கும் கவிதையின் தலைப்பு கவிஞர் சீனிநயினா முகமது அவர்களின் தெருவிலே தமிழன் என்றார். கள்ளினிலே வேற்றினத்தார் கருவி செய்து கான் விளங்குதலை நெருப்பில் சுட்ட போதே வெள்ளினிலே அம்பேற்றி வேட்டையாடி வேங்கை தோல் மீது அமர்ந்த தமிழரங்கே வேங்கை தோல் மீது அமர்ந்த தமிழரங்கே அள்ளினிலே உழந்தவர்கள் அறிவின் ஆற்றம் அந்நியரும் கண்டேற்ற வாழும்போது சொல்லினிலே வைப்பதெல்லாம் செயலில் இன்றி சோர்ந்திருக்கும் இக்கான தமிழரங்கே அள்ளினிலே உழந்தவர்கள் அறிவின் ஆற்றம் அந்நியரும் கண்டேற்ற வாழும்போது சொல்லினிலே வைப்பதெல்லாம் செயலில் இன்றி வீடனைத்தும் விருந்தை எதிர்பார்த்தோரெங்கே வெறுமனையில் நிறைவு பெறும் இவர்கள் எங்கே பீடுமிக்க நடை பயின்று வாழ்ந்தோரெங்கே பெருமையெல்லாம் தொலைத்திருக்கும் இவர்களுக்கு பெருமையெல்லாம் தொலைத்திருக்கும் இவர்கள் எங்கே அருந்தமிழர் வடநாட்டில் செல்வம் நாடி அடுக்கடுக்காய் கலங்கள் வந்த காலம் எங்கே பெருந்துயரில் மனை மூழ்க தமிழர் என்று பிறநாட்டு களமேறும் கோலம் எங்கே பெருந்துயரில் மனை மூழ்க தமிழர் என்று பிறநாட்டு களமேறும் கோலம் எங்கே வருந்துவதால் மட்டும் ஒரு பயனும் இல்லை வள்ளுவனின் குரல் நெறியை செயலில் கொள்ளாதிருந்ததனால் வந்ததன்றோ இந்த கோலம் இனியும் நாம் திருந்திலமேல் எண்ணியாகும் இனியும் நாம் திருந்திலமேல் எண்ணியாகும் திருக்குறள் போல் நூலொன்றும் இல்லாரெல்லாம் திருநிறைந்த நல்வாழ்க்கை வாழும் பொழுது திருக்குறளை தமதென்று பெருமை பேசும் தீந்தமிழும் தேய்ந்து விட்ட விந்தை என்ன தீந்தமிழும் தேய்ந்து விட்ட விந்தை என்ன திருக்குறளை நமதென்றால் தமிழரெல்லாம் திரும்பிடவே குரல் வழியில் உறுதி கொள்வீர் திருக்குறளின் வழி நடத்தல் இயலாதென்றால் திருக்குறள் நமதென்ற பீற்றல் வேண்டாம் வள்ளுவனே வந்தாலும் அவரே சொன்ன வழியினிலே வாழ்வதிங்கே இயலாதென்றே எழுகின்ற தமிழர்கள் இங்கே இருந்தால் என்ன இல்லாமல் தாம் அடைந்து போனால் என்ன எழுகின்ற தமிழர்கள் இங்கே இருந்தால் என்ன இல்லாமல் தாம் அடைந்து போனால் என்ன உள்ளமதில் தமிழனும் உணர்வு உண்டானால் ஒருமுகமாய் குரல் வழியில் நடப்பீர் என்றே வள்ளுவனின் பரம்பரைக்கு களங்கம் வேண்டாம் வாழ்வினையே முடித்தோன்றாய் சாதல் என்றே வள்ளுவனின் பரம்பரைக்கு களங்கம் வேண்டாம் வாழ்வினையே முடித்தொன்றாய் சாதல் என்றே நன்றி வணக்கம்.